இதுதான் துத்திக்கீரை. சாதாரணமா கிராமங்கள்லயும் வயல் ஓரத்துலயும் நிறைய முளைச்சி இருக்கும். இது சமைச்சு சாப்பிடுற கீரை தான். ஆனா நாம அலட்சியப்படுத்துற சத்துள்ள உணவுகள்ல இதுவும் ஒண்ணு. இந்த வீடியோவை முழுமையா பாத்தீங்கன்னா இனிமே அந்த கீரையை நீங்க அலட்சியப்படுத்தவே மாட்டீங்க. இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோவுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு தடவை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் ஒரு பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் எங்களோட அடுத்தடுத்த வீடியோக்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். மூல நோய்க்கு ஒரு அருமையான மருந்து இந்த துத்தி கீரை. இதோட இலைய விளக்கெண்ணெயில நல்லா வதக்கி மூலத்துல கட்டினீங்கன்னு வச்சீங்களேன், வீக்கம் குறைய ஆரம்பிச்சிடும். துத்தி இலைய நிழல்ல உலர்த்தி காய வச்சு இடிச்சு பொடியாக்கி ஒரு தேக்கரண்டி அளவுக்கு இந்த பொடிய ஒரு டம்ளர் வெந்நீர்லயோ இல்ல ஒரு டம்ளர் பால்லேயோ காலையிலயும் மாலையிலயும் சாப்பிட்டு வந்தீங்கன்னா மூல நோய் கட்டுப்படும். கையளவு துத்தி கீரையை எடுத்து தண்ணியில கொதிக்க வச்சு பனங்கற்கண்டு பால்ல கலந்து குடிச்சா கூட ஆசனவாய் எரிச்சல் நீங்கும். பெண்களுக்கு வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருந்ததுன்னு வச்சீங்களேன், ஒரு கைப்பிடி அளவு துத்தி இலையை எடுத்து நெய்யில வதக்கி அத சாதத்தோட கலந்து ஒரு 4 மாசம் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னு வச்சீங்க, இந்த வெள்ளைப்படுதல் படிப்படியா மறைஞ்சிரும். பல் ஈறு பிரச்சனை, ஈரில் ரத்தம் கசியறது, இத மாதிரி பிரச்சனை இருந்ததுன்னு வச்சீங்களேன், துத்தி இலைய தண்ணியில நல்லா கொதிக்க வச்சு தினமும் அந்த தண்ணியால வாய் குப்பிடிச்சிட்டு வந்தாலே போதும். உடம்புல ஏதாவது புண்ணு இருந்ததுன்னு வச்சீங்க, இந்த இலைய பிழிஞ்சி சாறு எடுத்து கொஞ்சம் மஞ்சள் கலந்து அந்த புண்ணை பூசிட்டு வந்தா போதும், சீக்கிரமா குணமாயிடும். உடம்புல கட்டி ஏதாவது இருந்ததுன்னு வச்சீங்களேன், இந்த இலையோட சாறை பச்சரிசி மாவோட கலந்து கட்டி உள்ள இடத்துல வச்சு கட்டினீங்கன்னு வச்சுக்கலாம், கட்டி சீக்கிரமா உடஞ்சிடும். இதை சாப்பிட்டு வந்தா உடம்புல உள்ள தசைகள்லாம் நல்லா வலுவாகும். சில பேர் ரத்த வாந்தி எடுப்பாங்க. இப்படிப்பட்டவங்க 20 மில்லி துத்தி பூவுலேருந்து சாறை எடுத்துக்கணும். அதுல கொஞ்சம் கல்கண்டை கலந்து குடிச்சிட்டு வந்தா போதும், ரத்த வாந்தி நின்றுடும். உடம்பு வலி இருந்ததுன்னு வச்சுக்கலாம், இதோட இலைய தண்ணியில போட்டு கொதிக்க வச்சு அதுக்கப்புறமா அந்த தண்ணியில ஒரு துணியை போட்டு நல்லா புழிஞ்சி அந்த துணியால உடம்பு வலி உள்ள இடத்துல ஒத்தடம் கொடுத்தா போதும், உடல் வலி நல்லா குறையும். சில பேருக்கு உடல் சூடு எப்போதும் இருந்துகிட்டே இருக்கும். இவங்க துத்தி பூக்களை உலர்த்தி தூள் செஞ்சு வச்சுக்கிட்டு ஒரு தேக்கரண்டி அளவு தூளை ஒரு டம்ளர் பால்ல கலந்து இரவு நேரத்துல மட்டும் குடிச்சிட்டு வந்தா போதும், உடல் சூடு குணமாயிடும். துத்தி இலையோட சின்ன வெங்காயம், பூண்டு, மிளகு, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து ரசமா குடிச்சிட்டு வந்தாலும் உடல் சூடு குறையும். சில பேருக்கு சிறுநீர் பிரியாம தங்கி போயிடும். அப்படிப்பட்டவங்க துத்தி இலைய ரசம் செஞ்சு சாப்பிட்டு வந்தாலே போதும், சிறுநீர் நல்லா பிரியும். மலச்சிக்கல் இருக்குன்னு வச்சுங்களேன், துத்தி கீரையை நல்லா சுத்தமா கழுவிட்டு அதோட பாசி பருப்பு சேர்த்து சமைச்சு சாதத்தோட கலந்து கொஞ்சம் நெய் சேர்த்து சாப்பிட்டு வந்தா போதும், மலச்சிக்கல் குணமாயிடும். குடல்ல புண்ணு இருக்குன்னு வச்சுங்க, துத்தி கீரைய வாரம் ஒரு முறை உணவுல சேர்த்துட்டு வந்தாலே போதும், குடல்ல உள்ள புண்ணு ஆறிடும். முகத்துல பரு வந்துருச்சா, இந்த துத்தி இலைய அரைச்சி அதுல பத்தா போட்டா போதும், சில நாள்லயே பரு மறைஞ்சிடும். சில பேருக்கு அஜீர்ணத்தால வயிற்று போக்கு இருக்கும், அவங்க ஒரு 15 மில்லி துத்தியில சாறு எடுத்து அதுக்கு சமமா நெய்யை சேர்த்து சாப்பிட்டு வந்தா போதும், அஜீர்ணத்தால ஏற்பட்ட வயிற்று போக்கு குணமாயிடும். ஆண்களுக்கு தாது விருத்தி ஆகிறதுக்கும் விந்து கூடுதலா உற்பத்தி ஆகிறதுக்கும் இந்த துத்தி பூ ரொம்ப உதவியா இருக்கும். அதுக்கு என்ன செய்யணும்னா, இந்த துத்தி பூவை ஒரு கைப்பிடி அளவுக்கு சேகரிச்சுக்கணும். இத பசும்பால்ல போட்டு காய்ச்சி கொஞ்சம் சர்க்கரையை சேர்த்து குடிச்சிட்டு வந்தாலே போதும், உடம்புல உள்ள வெப்பம்லாம் தனியும், தாது விருத்தி ஏற்படும், விந்து உற்பத்தி அதிகமாகும். சில பேருக்கு உடல் சூட்டால இருமல் இருக்கும். இவங்க துத்தி விதைய பால்ல ஊற வச்சு கற்கண்டு சேர்த்து கொஞ்ச நாளைக்கு சாப்பிட்டு வந்தா போதும், முறிஞ்ச எலும்ப ஒட்ட வைக்கிற சக்தி இந்த கீரைக்கு உண்டு. எலும்பு முறிவு ஏற்பட்டுச்சுன்னு வச்சீங்களேன், எலும்பு நல்லா இணைச்சி வச்சு அந்த எலும்பு முறிவு ஏற்பட்ட இடத்துல துத்தி கீரையை அரைச்சி கனமா 10 மாதிரி போட்டுடணும். அதுக்கப்புறம் அதுக்கு மேல ஒரு துணியால கட்டி எலும்பு அசையாம இருக்க மூங்கில் குச்சியை வச்சு நல்லா இறுக்கி வச்சு கட்டணும். இப்படி செஞ்சா சில நாள்லயே உடஞ்ச எலும்பு ஒண்ணு சேர்ந்துடும். சமையலுக்கு பயன்படுத்துற கீரையில இந்த துத்தி கீரையும் ஒண்ணு. இந்த கீரையை பருப்பு சேர்த்து கடைஞ்சி பொரியலாகவும் பயன்படுத்தலாம். இப்படி செஞ்சா வாயு கோளாறு கட்டுப்படும், மலம் இலகும். அதனால இனிமேலாவது இந்த கீரையை பாத்தீங்கன்னா அலட்சியப்படுத்தாம அதை பயன்படுத்துங்க. தொடர்ந்து இது போல பயனுள்ள மருத்துவ வீடியோக்களை பெற வீடியோவுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் அதுக்கு பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலையும் அழுத்த மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்கள்.